வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நிதிஷுக்கு செக் வைக்கும் மோடி சிராக்கை வைத்து மிகப்பெரிய ஒரு செக் என்ன அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து சிராக் பாஸ்வான் கிரிராஜ் சிங் அவர் வந்து பிஜேபி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜித்தன் ராம் மஞ்சு ஜேஏஎம் அவர் தனி கட்சி அதுக்கப்புறம் ராம்நாத் அதுக்கப்புறம் நித்யேந்த ராய் அதுக்கப்புறம் ராஜி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜேடியூ ரெண்டு பிஜேபிக்கு மூணு அமைச்சர் சிராக் பாஸ்வானுக்கு ஒன்று ஜித்தன் ராம்ஜிக்கு ஒன்று இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இன்றைக்கி பீகாரில் ஜேடியூ அப்படிங்கிறது நிதிஷ்குமார் தான் மிகப்பெரிய ஒரு பலம் மோடிக்கு ஆனால் அவருக்கு ரெண்டு அமைச்சர்கள் இது வரைக்கும் ஆனால் பிஜேபிக்கு மூன்று அமைச்சர்கள் உங்களுக்கு தெரியும் கிரிராஜ் சிங் ஆகட்டும் இல்லை வந்து ராஜ்ய ரஞ்சன் சிங் ஆகட்டும் நித்யானந்த ராய் ஆகட்டும் இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்போ பேரெல்லாம் ஒரு கவுர்மெண்ட்டை சத்தமே இல்லாமல் மோடி பண்ணுறாரு அது இப்போ வந்து அதுவும் இல்லாமல் சிராக் பாஸ்வான் அவரும் வந்து மோடியோட ஆள் எப்படி பவன் கல்யாண் ஆந்திராவில் வந்து மோடியோட ஆளும் என்ன நடக்கிறது பீகாரில் எப்பயுமே ஒரு கட்சி வந்து ஒரு தேர்தலில் வந்து ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து இந்த கட்சியால் தான் அது வந்து நிற்கிது அப்படிங்கும்போது அந்த கட்சி சொல்றதை கேட்கணும் இப்போ நிதிஷ்குமார் சொல்கிறதும் மோடி கேட்கணும் ஆனால் என்னென்னா நிதிஷ்குமார் சொல்கிறதுக்கு சீட்டு கொடுத்துட்டார் ஆனால் அதைப்பட ஒருபடி மேலே போய் அங்கேயே பிஜேபியில் ஒரு மூணு பேரை உருவாக்குறா என்ன ஆகுனா அந்த மூணு பேரும் நலத்திட்டங்கள் எல்லாம் கொண்டு வருவாங்க நம்ம சொல்கிற மாதிரி கிரிராஜ் சிங் அவுட்டும் ராஜ்ய ரஞ்சன் சிங் அவுட்டும் நித்யானந்த ராய் ஆகட்டும் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு பெரிய மந்திரிகள் ஆகிட்டதுனால வளம் வருவாங்க பீகாரில் அது நிதிஷ்குமாருக்கு ஒரு திருடனை அப்போ டோட்டலாக பார்த்தா நாலு சிராக் பாஸ்வனோட சேர்த்து நாலு அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்களாக உள்ளே வரும்போது அரசின் நலத்திட்டங்கள் எல்லாம் அங்கே கொண்டு வருவாங்களாம் எது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய நிறைய திட்டங்களை நிதிஷ்குமார் கொடுக்கறதா இல்லாம மினிஸ்டரை வச்சு கொடுக்கறதன் மூலமாக நிதிஷ்குமாரை பலவீனப்படுத்தணும் சிராக் பாஸ்வானை வச்சு மெல்ல மெல்ல நிதிஷை உடைக்கணும் இதுதான் பிஜேபியோட பிளான் இது நிதிஷ்குமாருக்கு தெரியாம இருக்குமான கண்டிப்பா தெரியும் நீ முதல்ல வரியா நான் முதல்ல வர சொன்னது பிரச்சனை வருங்க ஏன்னா இது வந்து நீங்க பிரச்சனையே பண்ணேன்னா கூட இப்ப நிதிஷ்குமார் வந்து இப்போ பிஜேபி கார ஒருத்தரை கூப்பிட்டு பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் மோடி என்ன நினைப்பாரு எதுக்கு பேசியிருக்காரு சார் ஒருவேளை இந்த மினிஸ்டர் ஜேடியூ மினிஸ்டரை கூட்டிட்டு மோடி பேசுகிறாருன்னா நிதிஷ்குமார் என்ன நினைப்பார் இன்றைக்கி சொந்த பையன் சொந்த தம்பியே நம்ப முடியல அப்படிங்கும்போது அடுத்தால எப்படி நம்ப முடியும் அப்போ இவர் அவருக்கு பிரச்சனை அவர் இவருக்கு பிரச்சனை இதில் ஏன் சந்தேகம் கூடுதுன்னா நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி அளவுக்கு நிற்கிற நிதிஷ் ஆனால் பிஜேபி ஈக்குவலாக பன்னெண்டு சீட் வாங்கினார் சிராக் பாஸ்வான் அஞ்சு அஞ்சு நிற்கிறார் அஞ்சும் ஜெயிக்கிறார் இப்போ ஜித்தன் ராம் மஞ்சி அவர் எழுபத்தி எட்டு வயசாவது அவருக்கு மினிஸ்டர் போஸ்ட்டு கொடுக்குறது விளைவாக ஜித்தன் ராம் மஞ்சி சிராஜ் பாஸ்வான் அதுக்கப்புறம் கிரிராஜ் அதுக்கப்புறம் ராஜீவிரஞ்சன் குமார் ராய் இப்படி நாலு பேர் உங்கள் அதாவது அவன் உள்ளே உள்ளே போய் பிஜேபிக்கே வேலை பார்ப்பாங்க அப்போ என்ன நடக்கும் நிதிஷுடைய அதிகாரம் குறையும் இது நிதிஷ்குமார் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எழுது இப்போ என்னென்னா நிதிஷ்குமாருக்கு என்ன அவர் வந்து முதலமைச்சராக இருக்கணும் அது ஒரு கணக்கு ஆனால் முதலமைச்சரால் இருந்து நம்ம நம்மளை தூக்கக்கூடாது முதலமைச்சரை விட்டு பிஜேபி தூக்கணும்னா அவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ஹோல்டு வேணும் சரி வரவங்களுக்கு நல்ல போஸ்ட்டு வாங்கி கொடுத்தா தான் அவங்க நம்மகிட்ட இருப்பாங்க ஆனால் வாங்கி கொடுக்குற ரெண்டு பேரும் எவ்வளோ நாள் இருப்பாங்கிறது சந்தேகம் அப்போ அவங்க அவர் என்ன பண்ணுவார் பிஜேபியை உடைக்கிறதுக்கான வேலையை பார்ப்பார் எங்கள் பீகாரில் அது முடியுமான்னு கேட்டால் அதிகாரம் இருக்குது முடியும் முதல்ல முடியாமல் இருந்தது இப்போ முடியும் ஏன்னா முதல்ல பிஜேபி சொல்கிற இடத்துல அவருக்கு எழுத்து போடணும் இப்போ அவர் சொல்கிற இடத்துல பிஜேபிக்கு எழுத்து போடணும் இவ்வளோ தான் வித்தியாசம் அப்போ என்ன பண்ணுவார் அந்த ரெண்டு அமைச்சர் கூப்பிட்டப்பா நம்ம வந்து பிஜேபி மிரட்டலான்ட்டு இருக்கோம் நீங்கள் என்ன வேணா சம்பாரிச்சிக்கோங்க என்ன வேணால் பண்ணிக்கோங்க நமக்கு கட்சி முக்கியம் பிஜேபியோட சேர்ந்து வீணாக போனவங்க லிஸ்டெல்லாம் பார் இப்போ அஜித் பவார் அவங்கெல்லாம் வீணாக போயிட்டாங்க இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் நாளைக்கு பிரச்சனை பண்ணுறதுனா இப்போயே ஒரு ராஜினாமா கடிதம் ஏதாவது எழுதி வாய்க்காங்க ஏதோ வாங்கி விடுவார் வாங்க நிதிஷ்குமார் சாதாரண அவரே பத்து இடத்துக்கு மாறினவர் அவர் எப்படி இருப்பார் அப்போ அந்த ரெண்டு பேர்கிட்டையும் ஏற்கனவே கடிதம் வாங்கிட்டு தான் அனுப்பியிருக்கான்னு ஒரு பேச்சுப்பை இது பிஜேபிக்கு தெரியுமானால் பிஜேபி எல்லாமே தெரியும் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் சிராக் பாஸ்வான் அவர்கள் வளர்வது நிதிஷ்கு நல்லதல்ல ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் ராம்விலாஸ் பாஸ்வான் இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் சண்டை ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து பிஜேபியோட நின்று நிதிஷ்குமாரை ஜேடியுவை நிறைய இடத்துக்கு தோக்கடிச்சார் ஏன்னா நிதிஷ்கு அந்த ஜேடியூக்கு குருமி இன மக்கள் வாட்டு ஓ ஓட்டு போடுறாங்க அந்த இன மக்கள் அஞ்சு பர்சன்ட்டு அந்த அஞ்சு சதவீத குருமி மக்களால் நிதிஷ்குமார் அப்படியே ஓட்டு விடுவது நிதிஷ்குமார்க்கு விழுந்துட்டு இருந்துச்சு இப்போ என்ன சிக்கல் ஒட்டு மொத்தமாக தலித் அந்த தலைவர்கள் வந்து சிராக் பாஸ்வானோட விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ என்ன பண்ணுவார் நிதிஷு ஏற்கனவே சிராக் பா பாஸ்வானை விட்டுட்டு போனவங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுப்பார் அப்போ சிராக் பாஸ்வானுக்கு ஏற்கனவே இப்போ நிதிஷ் மேலே கோபம் அப்போ இன்னும் கோபம் அதிகமாகும் அதனால் அவர் என்ன முடிவெடுக்க போகிறாரு தெரியல இப்படி பலவிதமான குழப்பத்தில் இருக்குது சிராக் பாசனுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான் நம்ம நிதிஷு அடிக்கணும் அப்போ என்ன பண்ணணும் நம்ம பிஜேபியை டைட்டாக பிடிச்சிக்கணும் பிஜேபி இவரை விட்டால டைட்டாக பிடிச்சிக்குது இதில் காக்கா ஏன்னா ஜித்தன்ராம் மஞ்சி அவரார் அவர் அனுபவம் மிக்கவர் தனியாக ஒரு கட்சி நடத்துகிறார் அப்போ இது ஒரு பெரிய மெகா அதாவது என்னென்னா இவர் அவர் அடிக்கிறாரா அவர் இவர் அடிக்கிறாரா பெரிய அரசியல் கும்மையிலேயே இது பேசுனா இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மட்டும் யார் ஜெயிக்க போகிறான்னு தெரில ஆனால் அரசியல் நோக்கர்களை பார்க்கும்போது இது சட்டமன்ற தேர்தல் வரும்போதும் பாதிக்கும் உள்ளாட்சி தேர்தல் வரும்போது பாதிக்கும் ஏன்னால் இன்றைக்கி ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்துட்டு விட முடியாத நிலைமையில் இருக்கார் நிதிஷ் இந்தியா முழுக்க அது பண்ணணுங்கிறாரு அது பிஜேபிக்கு ஒத்து வராது ஆனால் இப்போ சிராக் பாஸ்வானுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாதுன்னு அவருக்கு பிரச்சனை வந்துடும் இப்படி பலவிதமான நிலைமைகள் இருக்கும்போது அடுத்தடுத்த மாற்றங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் மற்றபடி இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலமையில வாக்கு சதவீதத்தை பார்க்கும் ஒரு விஷயம் புரியுது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ்குமார் நம்ம இவர் அவர் பேர்னா மோடி இந்த கூட்டணி இருந்தால் கண்டிப்பாக இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய அது வந்து பெரிய டஃப் கொடுக்குங்கிறது தெரியும் ஏன்னா ஆர்ஜேடியை பெருசாக மக்கள் நம்புனாங்க மக்கள்ல வெளியில் இருக்கிற நிலைமை ஏன்னா ஆர்ஜேடி பெரிய தனி பெரும்பான்மையை எம்எல்ஏக்கு உள்ள கட்சி ஆனால் இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்ஜேடி இந்த பின்னடைவுக்கு என்ன காரணம்னு இப்போ யோசிப்பாங்க ஒருவேளை மோடி ஃபேக்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிடுச்சா ஏன்னா யாதவர்கள் தலித்துகள் இஸ்லாமியர்கள் இவர்கள் ஓட்டு போட்டு கூட இந்தியா கூட்டணிக்கு அளவுக்கு ஒரு பின்னடைவு அப்படிங்கும்போது இது தொடர்ந்து நீடிக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா இவங்க அவராட் சண்டை போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது பிரியும் நிதிஷ்குமார் மோடி சண்டை வெயிட் பண்ணிட்டு இருக்காரு எப்படி மம்தா வெயிட் பண்ணுற மாதிரி பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்